தரோம். ஆமா அது தனி வீடியோ. இது ஒரு நிமிஷம் இரு. இது அருண் ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் फ्लेவர்ட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் போடுறோம்மா. உன் பேர் என்ன? ஹாசினி. என்னது? உருளைக்கிழங்கு ஃபார் பிரேமியா. எனக்கு தெரியல அது எப்படி உருளைக்கிழங்கு போடுவாங்க. நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா கறி மாதிரி இருக்கும். நம்ம கறி நினைச்சு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டுருவோம். ஏமாற மாட்டோம். நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். ரொம்ப ஏமாந்துட்டேன். நீ வெளுத்து போய் தானே கிடக்க. துண்டு துண்டா துண்டு துண்டா அரி எட்டாவா? துண்டு துண்டா போட்டினா ஈரமாயிரும். அது மாதிரி போடு. சூப்பர். இது வேக வச்ச உருளைக்கிழங்கா வேக வைக்காத உருளைக்கிழங்கா? வேக வச்சா இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா அறிய முடியும். வேக வைக்காத. ஓகே ஓகே. பச்சை உருளைக்கிழங்கு ரா ரா எப்பிசா இத போட்டேன். இது வந்து நம்ம அடுத்து நான் போடும். இவன் இது எதுக்குமா? மட்டன் கிரேவி குக்கர். இந்த குட்டி குக்கர் மட்டன் கிரேவி தான். இதுக்கு எண்ணெயா? என்ன எண்ணெய்மா? சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில் தான். சுத்தமான ரீஃபைண்ட் ஆயிலா? ஆமா. எண்ணெய் ஊத்தியாச்சு. வெங்காயம் தான் மிக்ஸில ஊத்தியாச்சு. இதுல வந்து சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4-5 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு ஜீரகம், சோம்பு போட்டு லாம் போட்டுங்க. அந்த யூஸ் பண்ணி ரேடா பா சம்மஸ்ல இருக்கு. தெரியதா? நான் போடவே இல்ல. இல்ல அந்த இது இஞ்சி பொடி பேசா. தக்காளி ஏத்துமா? அரிஞ்சு சார். அரிஞ்சு வச்ச தக்காளி அப்படி சொல்லு. அரிஞ்சு வச்ச தக்காளி இவ்வளவு வேண்டாம். நீ சொல்லு ஆஸ்மி. அரிஞ்சு பேஸ் மென்னறாயிச்சே. அட தலபுலா தலபுலான்னு கொஞ்சம் இது எது எது கிரேவி. சின்ன வெங்காயம் போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் என்ன மிளகு ஜீரகம் சோம்பு தூள். இது வந்து கிரேவியா வேணுமா? வாசனைக்கு நல்ல பெரிய கிரேவியா செய்யணும். மட்டன் கழுவி வச்சிருக்கேன். காட்டு இந்த இதுக்கு இப்படி போடு. இல்லைம்மா மட்டன் கிரேவி இதில் போட்டு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். வணங்குதா அக்னி? என் பேக்கில் கும்பிடு. நல்லா வணங்கிட்டு நல்லா வணங்கட்டும். அது என்ன? கொஞ்சம் நம்ம செடியா? எங்க நம்மள தெரியல. அதெல்லாம் சொல்ல கூடாது. சுட்டுட்டோம் போய் கல்லுப்பு ரொம்ப நல்லது. தூளு போட கல்லூப்பில் வந்து அயோடின்லாம் டைரெக்டாக உங்களுக்கு
இல்லல தூள் உப்புல எல்லாம் இது பண்ணிடுறாங்கல அத அப்படி இல்லப்பா அது வந்து நிறைய ரீஃபைன் பண்ணி அதுல இருந்து ஸ்ட்ரெngth எல்லாம் எடுத்துடுவாங்க கல் உப்புல வந்து ஸ்ட்ரெngth எல்லாம் அப்படியே இருக்கும் இது வந்து மட்டன் மேவி ஏரியா இருக்கு ஐ அம் நாட் எ டாக்டர் பக்கத்துல வந்து ரெட்டாவது இருக்கு பிரியாணிக்கு நீங்க பாத்தீங்களா அந்த பிரியாணி தான் நல்லா இருக்கா முன்னாடி அந்த பிரியாணியோட வீடியோ நீங்க பார்க்கலனா முன்னாடி போய் பாத்துருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ஆட் பண்றோம் லிங்க் அதையும் பாருங்க அது வா இது இது என்னது இப்போ இது மட்டன் கிரேவி ஆ மட்டன் கிரேவி நம்ம செஞ்சது இத தரக்க போறோம் இது கலந்து வச்சிருக்கேன் இன்னொரு விசில் விட்டு மெசில் ஓட போறியா ஏன் தரணும் இல்ல அது வந்து உருளைக்கிழங்கு இப்பதான் போட்டோமா ரொம்ப போட்டா மாவாயிடும் அதனால திருப்பி ஒரு விசில் விட்டோம்னா நல்லா இருக்கும் நானா சும்மா கூட வைக்கலாம் இந்த கலரி விட்டு திருப்பி போட்டு மூடி விட்டுறணுமா நான் வந்து இப்போ பின்னாடி தட்டி நல்லா இருக்கு இதுல சரிமான मटन ग्रेवी रेडी எதுக்கு பாடு போடுறீங்க சும்மா சிம்மர ஒரு நிமிஷம் ஆச்சானா சரியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்க கிரேவி மாதிரி கேக்கீங்க பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டுருக்கீங்க போட்டுக்கேன் உப்பு உப்பு தந்தா நல்லா இருக்கு எல்லாமே சரியா இருக்கு இதான் நக்கீரன் பரம்பரை அந்த இது நான் பார்க்கவா எப்படி பார்த்தா எப்படி தெரியும் இவங்க ரியல் நக்கீரன் பரம்பரை சேர்ந்தவங்க நீங்க நீங்க என்ன பரம்பரை சேர்ந்தவங்க அந்த வம்சம் இல்ல முட்டை முட்டை கிரேவி தனியா செய்யணுமா முட்டை வறுக்கணுமா இதுல போட்டுறலாம் வேணா தனியா செஞ்சுக்கலாம் நான் சொன்னது வந்து ஓகே வேற மாதிரி வேற மாதிரி ஏது ஐ மேட் திஸ் अल्ली wow it's biryani I'm ready matta vechiringala da kalcha vathika mele vappanga yen solunga illa adu munnade vechidan oh dam podinga pa paadra open pannama open panni chicha chicha open panna okay perfect ye maanga patta or whistle odla kalcha ku nei inga konjam oothuva taste ah मलाई सारल मरिया ओके अलग था ना इधर इधर वीडियो पुरी चीज़ ना कमेंट पढ़ेंगे शेयर पढ़ेंगे वीडियो लाइक करना है मर कम है सरप्राइज़ पढ़ेंगे थैंक यू